ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். போன பாட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோன்னா, லாஸ்ட்டாக டூடு காணாமல் போயிருப்பா. அப்போ டூடோட அப்பா, ஹீரோயின் ஷா மூணு பேரும் தேடி போயிருப்பாங்க. அந்த பார்க்கில் டூடு இருக்கிறத ஷா கண்டுபிடிச்சிருப்பான். ஓடி போயிட்டு டூடோட அப்பா கிட்டேயும் ஹீரோயின் கிட்டேயும் சொல்லிட்டு அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்கே கிளம்பி வருவாங்க. அங்கே டூடுவை பார்த்துட்டு அப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கு நிம்மதியாக ஆகுது. இப்போ டூடோட அப்பா ஷாக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு, என்னோட பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றாரு. அப்போ கட்டிட்டு அங்கே ஹீரோ வராம். ஹீரோவை பார்த்த உடனே டூடோட அப்பா, ஆமா உன்னோட கம்பெனியில இருக்க பிரச்சனையே உனக்கு அதிகம், இதுல நீ பார்க் வரதுக்கு வேற அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கியா அப்படின்ட்டு கேக்குறாரு. இதை கேட்ட ஹீரோ, ஆமா நீ யாரு, நீ எதுக்கு இவங்க கூட இருக்க, ஒருவேளை நீ ஷாவோட அப்பா ஆகணும் அப்படின்ட்டு ட்ரை பண்றியா அப்படின்ட்டு கேக்குறான். இது கேட்டோடனே டூடோட அப்பாவுக்கு கோவம் தடுது. அதனால ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஷா கொஞ்சம் தூரம் போயிட்டு அவங்க அம்மா கூட உட்காந்துட்டு, அம்மா இவங்க ரெண்டு பேர்ல உனக்கு யாரு பர்ஃபெக்டா இருப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிற அப்படின்றான். இதை கேட்டோடனே ஹீரோயின் சிரிச்சுட்டு, உனக்கு டெய்லியும் இதே நினைப்பு தானா, உனக்கு ஒரு புது அப்பா வேணும் அப்படின்றது தான் உன் நினைப்பேவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போன உடனே டூடோட அப்பா, இங்க பாரு அந்த பையன் என்னோட பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கான், நீ அவங்க ரெண்டு பேருக்கிட்ட இருந்து விலகியேறு அப்படின்றாரு. ஏன்னா எப்படியும் இவன் வந்து அவங்க கூட க்ளோஸா இருந்தான்னு வச்சுக்கோயே, இந்த ஜோஸ் பொண்ணாலும் ஹீரோயினுக்கும் அவங்க பையனுக்கும் ஆபத்து இருக்கு, அதனால தான் இவர் இப்படி சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோ, நீ அவங்க ரெண்டு பேருக்கிட்ட இருந்து விலகியேறு, ஏன்னா உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு பொண்ணு வேற இருக்கு, அதனால நீ அவங்க ரெண்டு பேருக்கிட்ட இருந்து விலகியேறு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். ஜோஸ் பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வரா, உன்னோட கம்பெனியை அந்த பொண்ணு உன்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாலும் அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த கம்பெனியை உனக்கு மீட்டு தரேன் அப்படின்றா. அதுக்கு ஹீரோ, அதெல்லாம் ஒண்ணு தேவை கிடையாது, இது எனக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்க பிரச்சனை, இதுல நீ தலையிடாத அப்படின்றான். அதுக்கு அந்த ஜோஸ் பொண்ணு, இல்ல நான் இது உனக்காக பண்ணுவேன், அந்த கம்பெனி உனக்காக வாங்கி தரேன், நான் அந்த கம்பெனிக்கு திரும்ப வரட்டுமா, உன்னோட வீட்டுக்கு திரும்ப வரட்டுமா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ, நீ எனக்கு சீட் பண்ணது தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்றான். இதை கேட்டோன்னே அவ, இல்ல நான் உனக்கு சீட் பண்ணவே இல்ல, அப்படி எதுவும் நான் தப்பு பண்ணல அப்படின்றா. அதுக்கு ஹீரோ, நான் அந்த ஹோட்டல்ல போயிட்டு விசாரிச்சேன், நீ அந்த ஹோட்டல்ல போயிட்டு அன்னைக்கு ஸ்டே பண்ணிருக்க, நைட்டு ஒரு பையன் கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்க அப்படின்றான். இதை கேட்ட அவ, அதுக்கு மேல எதுவும் பேச முடியல அவளால, ஏன்னா மாட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அவளை பாக்குறதுக்காக ஒரு பையன் வரான். அந்த பையன் ஹீரோயினோட போட்டோவையும் ஷாவோட போட்டோவையும் காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு, இப்ப நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன், எனக்கு அவ தேவை கிடையாது, அவளோட பையன் மட்டும்தான் தேவை அப்படின்ட்டு அந்த ஆள் கிட்ட சொல்லி கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அனுப்புறா. பணம் அது கார்டா கொடுத்து அனுப்புறா. இப்ப இங்க ஆன்டிய காட்டுறாங்க. ஆன்டி ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா, ஷாவ ஹீரோயின் இங்க கூட்டிட்டு வர சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேட்டோன்னு ஹீரோக்கு சந்தோஷமாகுது. இன்னைக்கே வந்து கூட்டிட்டு போக சொன்னாங்களா அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறான். ஆண்டியும் ஆமா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ, நான் போயிட்டு பிக் பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அப்படி இந்த பக்கம் ஷாவை ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்கா ஹீரோயின். அப்ப நீ போயிட்டு அங்க எதுவும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப சமத்தா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றான். இதை கேட்ட ஷா, ஆமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அங்கிளும் ஆண்டியும் என்ன நல்லா தான் பாத்துப்பாங்க, நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் சமத்தாவே இருக்கேன், எந்த சட்டையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின்க்கு ஒரு மெசேஜ் வருது, நம்ம டின்னருக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் சொல்றாங்க. இப்ப ஹீரோ ஷாவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான் அவனோட வீட்டுக்கு. அங்க போன உடனே ஆன்டி இவனுக்கு நிறைய சமைச்சு வச்சிருக்காங்க, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஷா பேச்சுவாக்குல ஹீரோயினுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு, ஏன்னா இவனோட ஒய்ஃபுக்கும் அது எல்லாமே பிடிக்கும்ல, அதனால அவனுக்கு ஏதோ அதிகமா டவுட் வந்துட்டே இருக்கு. அப்ப ஷா என்ன சொல்றானா, நீங்க என்னோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றான். இதை கேட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, உன்னோட அம்மா கிட்டே இந்த மாதிரி ஒப்பீனியன் எல்லாம் கேட்க தேவையா அப்படின்றான். அதுக்கு அவன், இல்ல நான் என்ன சொன்னாலும் என்னோட அம்மா கேட்பாங்க, அதனால என்னோட அம்மா கிட்ட எதுவுமே கேட்கணும்ட்டு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கதவை தட்டுற சத்தம் கேக்குது. ஆண்டி போயிட்டு பாக்குறாங்க, அங்க யாருமே இல்ல. அப்ப ஹீரோக்கு ஒரு போன் கால் வந்துடுது, அதனால அவன் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான் கம்பெனிக்கு. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயினை காட்டினா ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும்ல, அதை பண்ணது மிஸ்டர் லின் அப்படின்ற ஒரு ஆள் தான். இவர் தான் அந்த ட்ராமாவோட செகண்ட் லீட் மாதிரி. அவரு ஹீரோயின இங்க வர வச்சிருக்காரு டின்னருக்கு. இவரு இப்ப ஹீரோயின் ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்றால, அந்த கம்பெனியோட சிஇஓ போல ரொம்ப கைண்டான பர்சன், ரொம்ப கேரிங்கான பர்சன். ஹீரோயின கிட்டத்தட்ட 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு, ஏன்னா இவ அதை எதிர்பார்க்கல, என்ன இது சடனா அப்படின்றா. அதுக்கு அவரு, இல்ல நான் சடனா இதை பண்ணல, நான் ஒன்னும் 3 வருஷமா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே அவன், எனக்கு பையன் இருக்கான், அதுவும் ரீசெண்டா என் வாழ்க்கையில நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றா. இதை கேட்ட அவரு, பரவாயில்ல நீ எப்ப உன் பதில சொல்றியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நார்மலா உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இந்த பக்கம் ஷாவை காட்டினா, ஹீரோயின் வந்து 10 மணிக்கெல்லாம் பிக் பண்ணிக்கிற
வைக்கிறேன்னு சொல்லிருப்பா. இப்ப 10 மணி ஆயிடுச்சு, இன்னும் ஹீரோயின் வரவே இல்ல. அதனால டைம பாத்துட்டே இருக்கான். கதவை தட்டுற சத்தம் கேட்ட உடனே ஹீரோயின் தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஷா வெளியே பாக்குறான். வெளியே பார்த்தா ஒரு பையன் நிக்கிறான். இந்த பையன் தான் அந்த ஜோஸ் பொண்ணு கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்திருப்பான். உங்க அம்மா ட்ரிங்க் பண்ணிருக்காங்க, அதனால உன்னை கூட்டிட்டு வர சொல்லி என்ன அனுப்பி விட்டாங்க அப்படின்ட்டு சொல்றான். இது கேட்ட உடனே ஷா ஃபர்ஸ்ட் நம்பல. ஏன்னா இவனுக்கு எப்படியும் இப்படி சின்ன பசங்களை கடத்துவாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால என்னோட அம்மா பேர் என்னன்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு க்வெஸ்சன் எல்லாம் கேக்குறான். இதை கேட்ட அந்த ஆளும் உன்னோட அம்மா பேர் எனக்கு என்னன்னு தெரியும், அம்மா பேரு ஊஷின் தானே அப்படின்றான். சரி ஷாம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஏதோ ஒரு பேரு சொல்றான். இது கேட்ட அந்த ஆளுக்கு யாருன்னு தெரியல. அவனோட வாயை மூடி அங்கிருந்து தூக்கிட்டு போயிடறான். இங்க கீழே ஆண்டி அப்பதான் மேல இருந்து மில்க் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வருவாங்க ஷாக்காக. அங்க ஷா இல்லாததை பார்த்த உடனே ஒருவேளை ஹீரோயின் தான் வந்து கூட்டிட்டு போயிட்டோலோ அப்படின்னு நினைச்சு அவங்க அமைதியாயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின்மே குழந்தைய கூட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு மிஸ்டர் லின் கிட்ட சொல்லிட்டு அவன் அந்த டின்னர் முடிச்சுட்டு அங்கிருந்து கீழே இறங்கி வரான். அப்பதான் ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பான். சரி வீட்டுக்கு வந்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஹீரோனுக்கு கால் பண்ணி அங்க நீங்க ஷாவை கூட்டிட்டு போயிட்டீங்களா அப்படின்ட்டு கேக்குறான். இது கேட்டு ஹீரோயின் இல்லன்றா. அப்பதான் ஹீரோக்கு புரியுது ஹீரோயின் ஷாவை கூட்டிட்டு போல அப்படின்ற விஷயமே. ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ அடிச்சிடறா, என்னோட குழந்தைய எங்க மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு கேக்குறா. இதை கேட்டு ஹீரோ நான் எதுக்கு குழந்தைய மறைச்சு வைக்கணும் அப்படின்றான். நான் உன்னோட கம்பெனில இருந்து உன்னோட ஷேர் நான் பாதி பறிச்சுக்கிட்டேன்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தானே இப்படி என்னோட பையனை மறைச்சு வச்சிருக்க அப்படின்றா. அதை கேட்டு ஹீரோ இல்ல நான் அந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது, குழந்தை நிஜமா என்கிட்ட கிடையாது, நான் இங்க வந்தேன் இப்பதான் வந்தாதுவோம், குழந்தை இங்க இல்லாத உடனே நான் உனக்கு கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்றதுக்காக உனக்கு கால் பண்ணேன். ஆனா அப்பதான் தெரிஞ்சிச்சு நீ கூட்டிட்டு போல அப்படின்ற விஷயமே. இப்ப இப்படி பேசுறத விட்டுட்டு நம்ம போயிட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்ல நான் வா தேடி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறான். இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்க. ஆனா போலீஸ் என்ன நினைப்பாங்க, ஃபர்ஸ்ட் குழந்தை எங்கன்னா பக்கம்தான் போயிருப்பான் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் 24 hours கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க போல. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே இவங்களே சுத்தி முத்தி தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கங்க இருக்க வீடுகள் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க, ஆனா குழந்தை கிடைக்கல. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, அது ஒரு வீடியோ மெசேஜ் போல. எடுத்து பார்த்தா அந்த பக்கம் ஷா அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே அவங்க எங்க வர சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு ஹீரோயின் கிளம்பி போறா. பட் இந்த விஷயம் ஹீரோக்கும் ஆன்டிக்கும் தெரியாது, ஹீரோயின் மட்டும்தான் தனியா கிளம்பி போறா. அவங்க வர சொல்லி இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டா அங்க பார்த்தா ஒரு ஆள் போயிட்டு ஹீரோயினோட தோல் மேல கை போட்டு பேசுறான். அந்த ஆளோட கையை பிடிச்சி முறுக்கி எங்கடா என்னோட பையன் அப்படின்ட்டு கேக்குறான். அந்த ஆளு அந்த பையனை கட்டி போட்டு வச்சிருக்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போன உடனே அந்த ஆளு ஒரே அடி அவள் தான் அந்த ஆளு மயங்கிட்டான். உள்ள போய் பார்த்தா அங்க ஷாவை காணும், அங்க இருக்க யாருமே காணும், அங்க ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்கு. அப்போ போன் கால் வருது, எடுத்து பேசுனா அந்த பக்கம் அந்த ஜோஸ் தான் பேசுறா. ஆனா குரல மாத்தி பேசுறா, எங்க என்னோட பையன் அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு நீ அங்க ஒரு ஃபைல் இருக்குல்ல அதுல போயிட்டு சைன் பண்ணு, அப்பதான் உன்னோட பையனை விடுவேன் அப்படின்ட்டு இவன் சொல்றா. இது கேட்ட ஹீரோயின் நீ என்னோட பையனை என் கண்ணுல காட்டினா மட்டும்தான் அதுல நான் போயிட்டு சைன் பண்ணுவேன்னு சொல்றா. இது கேட்ட அந்த பொண்ணுக்கு கோவந்து இப்படி என்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்றா. அது கேட்ட ஹீரோயின் எனக்கு என்ன நீ இப்படி குரல மாத்தி பேசுனா தெரியாதுன்னு நினைச்சியா, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றா. இது கேட்டோடனே அந்த பொண்ணு செமையா கோவப்படுது, காலை கட் பண்ணிட்டா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அவ சாகலன்ட்டு, அவ உயிரோடு தான் இருக்கா, இப்ப என்னோட வாய்ஸ் நல்லாவே கண்டுபிடிச்சிட்டா, எனக்கு தெரியும் அவதான் அப்படின்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இது கேட்டு ஷா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்றான். அது உங்க அம்மா தானே, உங்க அம்மாவோட பேர் என்ன அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஷா ஊசின் அப்படின்றான். இல்ல அவனோட அம்மாவோட பேரு ஊசின் கிடையாது, அவளோட பேரு ஷாரு. ஏன்னா உன் பேரு ஷால் அப்படின்னா அவளோட பேரு ஷாரு தான், உங்க அம்மா சாகல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஷாவை கூட்டிட்டு போறா. எங்க ஹீரோயின் ஆல்ரெடி அந்த பேப்பர்ல சைன் போட்டு வச்சிருப்பா, என்னோட பையனை விட்டுடு அப்படின்றா. அந்த ஃபைல கீழே தூக்கி போடு அப்படின்றா. அதே மாதிரி ஹீரோயின்மே தூக்கி போட்டுடா. இப்ப என்னோட பையனை விடு அப்படின்றா, நீ எதுக்கு திரும்பி வந்த அப்படின்ட்டு அந்த ஜோஸ் சொல்றா. இது கேட்டு ஹீரோயின் நீ தான் ஆல்ரெடி அவன் கூட ஒன்னா ஆகிட்டல, அப்படி இருந்துமே உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ அந்த ஷேருக்காக தானே நீ இப்ப என்னோட பையனை கடத்தின, அந்த ஷேரை தான் அவங்க கிட்ட கொடுத்துட்டல, திரும்பி என்னோட பையனை என்கிட்ட கொடு அப்படின்றா. அதுக்கு அந்த ஜோஸ் பொண்ணு நீ என்ன நினைச்ச, உன்னோட பையனை நான் அதுக்காக தான் கடத்தினேன்னு நினைச்சியா, இந்த அஞ்சு வருஷமா உன்னோட ஹஸ்பண்டோட அந்த கம்பெனி இவ்வளவு ஸ்டெடியா நிக்குதுன்னா அதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ செத்துட்ட அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்லயே அந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்க, இருந்தாலும் அவன் நம்பவே இல்ல. பைத்தியக்கார மாதிரி இந்த நாட்டில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தேடி தேடி அலைஞ்சான். அவன் அப்படி தேடும் போது இந்த கம்பெனி என்னன்னு கூட கண்டுக்க மாட்டான். அந்த கம்பெனி ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருந்தது நான் தான். ஆனா அப்படி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியுமே என்ன, அவன் ஒரு டைம் கூட லவ் பண்ணதே கிடையாது, அவன் உன்னதான் லவ் பண்றான் பைத்திய மாதிரி. இப்ப ஹீரோயின் கடுப்பாகி நீங்க தான் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு எனக்கு சீட் பண்ணீங்க, அத்தை நான் வீட்டுட்டு போனல, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி தொலைக்க வேண்டியதானே, எதுக்கு என்னோட பையனை இப்ப புடிச்சு வச்சிருக்க அப்படின்ட்டு கோவப்படுறா. இது கேட்ட அவ சரி வீட்டுட்டு போனல, திரும்பவும் எங்க வந்த அப்படின்ட்டு இந்த ஜோஸ் கேக்குறா. இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த டூடோட அப்பாவுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு அவருமே அங்க வந்துட்டாரு. என்ன பண்ற நீ, ஃபர்ஸ்ட் கீழே போடு கத்தி அப்படின்றாரு. இவ கேட்கவே மாட்டா, நீ என்கிட்ட வராத உன்னை கொன்னுடுவேன் அப்படின்றா. ஆனா இவரு கேட்காம கேட்டுக்கிட்ட போயிட்டு இருக்காரு. அப்ப இவ அசந்த நேரம் பார்த்து ஷாவளோட கையை கடிச்சிட்டு அங்கிருந்து ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட சேர்ந்துட்டான். இப்ப இந்த ஜோஸ் செம கோவத்துல இருக்கா, அந்த கோவத்துல போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா டூடோட அப்பாவை குத்திட்டா. அவரை
குத்திட்டு அந்த ஃபைலை அங்கேருந்து எடுத்துட்டு ஓடி போயிட்டா. இப்போ டூடோட அப்பா அங்கேயே மயக்க மட்டும் விழுந்துட்டாரு. ஹீரோயின் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துறா. அப்போ வெளியவே நின்று அவளுக்கு பதட்டமாக இருக்கு, அவருக்கு என்னாச்சோ தெரியல அப்படின்ட்டு. அப்போ டாக்டர் வெளியே வந்து பேஷண்ட் அவுட் ஆஃப் டேஞ்சர்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாகுது. அப்போ ஹீரோ கிட்டே இருந்து ஃபோன் கால் வருது. அந்த பக்கம் ஹீரோ தேடிட்டே தான் இருந்திருப்பான். இப்போ கிடைச்ச விஷயம் அவனுக்கு தெரியவே தெரியாது. அதனால குழந்தை கிடைச்சிட்டானா அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்டே கேட்கும் போது இப்போ ஃபோனை வாங்கி ஷாதா பேசுவான். ஷாவோட குரலை கேட்ட உடனே தான் ஹீரோக்கு நிம்மதியாகுது. அப்போ ஷா கிட்ட நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்குள்ள ஹீரோயின் ஃபோனை வாங்கிக்கிட்டா அவன் கிட்ட பேசவே விடல. இப்போ அவன் சேஃபா தான் இருக்கான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. இவன் அதுக்குள்ளவே நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்திருப்பான். அதுக்குள்ள ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டா. ஷா இதை பார்த்து ஆமா நீங்க ஏன் அங்கிள் கிட்ட சொல்லவே இல்லை நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம் அப்படின்ட்டு. இல்ல அவர் ரொம்ப பிஸியா இருப்பாரு, அவர் எதுக்கு நம்ம தொல்லை பண்ணணும், அதனால தான் நான் சொல்லவே இல்லை அப்படின்றா. இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அப்ப சைட்ல இப்ப ஷாவை கடத்திட்டு போனால ஒரு பையன், அந்த பையன் இருந்து பாக்குற மாதிரி இருக்கு ஷாக்கு. இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோயின் அந்த பக்கம் பாக்குறா, ஆனா இவ பார்க்கும் போது யாருமே அங்க இல்ல. சரி குழந்தை ரொம்ப பயந்து போயிருக்கான், அதனால தான் அவனுக்கு இப்படி தோணுது அப்படின்ட்டு ஹீரோயின் அதை சும்மா விட்டுறா. அதுக்கப்புறம் இவன் பசிக்குதுன்னு சொல்றான், அதனால அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோவை காட்டினா ஹீரோயின் தான் போட்டு திட்டுறான். நான் க்வெஸ்சன் கேக்குறேன் ஆனா அவன் பதில் சொல்லாம கூட காலை கட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றான். அப்ப ஆன்டி பரவாயில்ல விடுடா, குழந்தை கிடைச்சிட்டான்ல அதுவே நமக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு சாமி எல்லாம் வேண்டிக்கிறாங்க. ஆன்டி ஹீரோ கிட்ட எனக்கு என்னவோ அவனை பார்க்கும் போது அப்படி உன்னை பாக்குற மாதிரியே இருக்கு, கண்ணு காது மூக்கு எல்லாமே நீ சின்ன வயசுல எப்படி இருந்தியோ அதே மாதிரி சேமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ ஆன்டி உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா அவன் என்னோட பையன் நீங்க சொல்ல வரீங்களா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஆன்டி இல்லப்பா நான் கரெக்டா அதை சொல்லல, ஆனா எனக்கு அப்படி தோணுது, இது என்னோட ஃபீலிங் மட்டுமா அப்படின்றது எனக்கு புரியல அப்படின்றாங்க. இதை கேட்ட ஹீரோ ஆன்டி அவன் காஃபி குடிச்சான்ல அந்த கப் நீங்க வாஷ் பண்ணாம தானே வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஆன்டிமே ஆமாப்பா அங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ அது எச்சில் பட்டுச்சுன்னா அது அந்த எச்சில் வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாமா என்னன்றது எனக்கு தெரியல, அதை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுவான் போல. இங்க அப்படி ஹாஸ்பிட்டல்ல காட்டினா கொஞ்ச நேரம் கழிச்சு டூடோட அப்பா கண்மொழிக்கிறாரு. ஹீரோயின் பக்கமே உட்காந்துக்கிட்டு பழத்தெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கண்மொழிச்சு ஹீரோயின் கிட்ட எதுவும் சொல்ல வராரு. ஆனா ஹீரோயின் எதுவும் பேசாதீங்கன்னா நீங்க அப்படியே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க சொல்றா. அங்க டூடுவும் வரா, அதுக்கப்புறம் ஷாவும் வரா. ரெண்டு பேரும் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதோடய இந்த டிராமாவோட இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்டோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே பபாய்.